டைம் ட்ராவல்னால் என்ன, டைம் ட்ராவலுக்கு பின்னாடி இருக்கும் அறிவியல், டைம் ட்ராவல் சாத்தியமா சாத்தியம் இல்லையா பாசிபிளா இல்லையா இப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஆனால் டைம் ட்ராவல் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்றா? இந்த வீடியோ நீங்கள் எந்த டிவைஸில் பார்த்தாலும் சரி, ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப் இல்லை சிஸ்டம் எதில் பார்த்தாலும் டைம் ட்ராவல் கோர் கான்செப்டான டைம் டைலேஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்போ இது ப்ராக்டிக்கலாக பயன்படுத்திருக்கோம்னா ப்ராக்டிக்கலாக நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தியரட்டிக்கலை தாண்டி ப்ராக்டிக்கலாக டைம் ட்ராவல் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. 2031 வந்திருக்கேன் இல்லை 2132 வந்திருக்கேன் அப்படின்னு நோவா மாதிரி யாராவது டைம் ட்ராவலர் வந்து சொன்னாங்களா அதன் மூலமாக நிரூபித்தவான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆய்வாளர்கள் சயின்டிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலை தாண்டி ப்ராக்டிக்கலாக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. எப்படி நிரூபித்தாங்க? இப்போ கிடையாது, 50 வருடங்களுக்கு முன்பே அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஹிந்து மித்தாலஜி, இந்தியாவுடைய புராண கதைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் கூட நாரதர் மாதிரி ஒரு முனிவர் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மனை சந்திக்க பூமி விட்டு போகிறார். அவர் போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது பூமியில் பல யுகங்கள் வந்து கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். பௌத்த கதைகளில் கூட இந்த மாதிரி இருக்குது. புத்தருடைய மூத்த சீடரான குமாரகசப்பா அப்படிங்கிறவர் பூமியை தாண்டி வேறு சில உலகங்களில் வந்து காலம் வித்தியாசமாக அங்கே வேலை செய்யுது அப்படின்னு அவர் சந்தேகப்படுற மாதிரி சில கதைகளில் எழுதியிருக்கிறாங்க. உரஷிம டாரோ அப்படிங்கிற ஒரு ஜப்பான் புனைக்கதை, அதில் உரஷிம நோக்கோ அப்படிங்கிற ஒரு இளம் மீனவர் என்ன பண்ணுறாரு, கடல் கடியில் இருக்கிற ஒரு அரண்மனைக்கு போகிறார். அங்கே போய் அந்த மன்னனை பார்த்துட்டு ஒரு 3 நாள் கழித்து திரும்ப ஒரு ஊருக்கு போகிறார். பார்த்தா அங்கே 300 வருடம் ஓடி இருக்கு, தான் இறந்து போயிட்டதாகவும் தன் குடும்பம் அந்த ஊரே அழிஞ்சு போயிடுச்சு, 3 நாள் தான் போயிட்டு வந்தால் ஆனால் 300 நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் அந்த கதையில் வரும். கிமு 1st century யூத புராண கதை ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஹானிஹா மங்கல் அப்படிங்கிறவர் வந்து தூங்கி எழுந்திருக்கிறார். எழுந்து பார்க்கும்போது வேற ஒரு காலத்தில் இருக்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியல, இல்லை இவருக்கு அவங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு காலத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சில கதைகளில் குறிப்புகள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாட்டு புராண கதைகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான டைம் ட்ராவலர் ரெசம்பிள் பண்ணக்கூடிய சில இன்சிடென்ட்ஸ் இருக்கிறத கவனிக்கலாம். இது ஒரு ஃபிக்ஷனாக புனைவு கதையாக எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. பட் சைனாவில் 1640களில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் டு த ஜேர்னி டு த வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை, இதில் தான் வந்து ஒரு மேஜிக்கல் மிரர்ஸ் மாய கண்ணாடிகள் மூலமாகவும் கேட்வேஸ் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காலப்பயணம் செய்கிற மாதிரியான கதைகள் வருது. இப்படி 15th century 16th century காலத்தில் இந்த மாதிரி கதைகள் அதிகமாச்சு. தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு இருந்து பார்த்தா தான் வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் வேற காலத்தில் இருக்கிற மாதிரியான ஏதோ ஒரு சக்தியால் அவங்க அந்த இடத்துக்கு போன மாதிரியான சில கதைகள்லாம் வரும். இப்படி 1770களில் பார்த்தீங்கன்னா த இயர் 2440 எ ட்ரீம் இஃப் எவர் தேர் வாஸ் ஒன் அப்படிங்கிற புத்தகத்தில் காலப்பயணத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. 1881 தான் த கிளாக் தட் வெட் பேக்வர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கதையில் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல டைம் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் வச்சு இந்த மிஷின் மூலமாக இந்த காலத்துக்கு போகலாங்கிற கான்செப்ட் முதல்ல உருவானது. ஆனால் அல்டிமேட்டாக இந்த டைம் ட்ராவல் இந்த டைம் மிஷின் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பாப்புலராக இந்த அளவுக்கு பேசப்பட்டதுக்கு காரணம் யாருன்னா 1895 ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுதின த டைம் மிஷின் அப்படிங்கிற நாவல் தான். இந்த மாதிரி புத்தகங்கள் கதைகளை தாண்டி ஹாலிவுட்லேருந்து நம்ம தமிழ் வரைக்கும் நிறைய திரைப்படங்களில் இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இது வரைக்கும் சொன்ன இந்த எல்லா ஃபிக்ஷனல் பார்ட்டையும் எடுத்து வச்சுட்டு கம்மிங் டு த சயின்ஸ், சயின்ஸ் உண்மையாக சொல்கிற டைம் ட்ராவல்னா என்ன, அதுக்கு நம்ம டைம் டைலேஷன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த டைம் டைலேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே டைம் ட்ராவல் பிளேலிஸ்ட் இருக்காரு, போய் பாருங்கள், கிளியராக டைம் டைலேஷன் என்ன டைம் ட்ராவல் எல்லாம் கிளியராக சொல்லியிருப்பேன். பட் நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன், இந்த டைம் டைலேஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒளியோடைய வேகம் கான்ஸ்டன்ட், எப்பயுமே மாறாமல் ஒரே வேகத்தில் செல்லக்கூடியதுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சும்மா ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பாக்ஸில் மேலேயும் மிரர் கீழே மிரர், அதுக்குள்ளே ஒரு லேசர் லைட் வந்து பயணம் பண்ணுது, அது கீழே போய் அந்த மிரரை பட்டு மேலே போயிட்டு வர்ற ஒரு வினாடியில் அது எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுது பூமியில் அப்படிங்கிறதும், இதே பாக்ஸ் ஒருத்தர் ஸ்பேஸ் கிராஃப்டில் வச்சு வேகமாக போகிறார் அப்படின்னா அவர்கிட்ட அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒளி மேலேயும் கீழே எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் அந்த ஒரு வினாடியில் அந்த ஒளி பயணம் பண்ணுற தூரம் வித்தியாசமாகும். அப்போ பூமியில் அது கம்மியான தூரமும் ஸ்பேஸில் அதிகமான தூரமும் அந்த ஒளி பயணம் பண்ணியிருக்கும். அப்போ வந்து ஸ்பேஸில் அதிகமான தூரம் பயணம் பண்ணியிருக்குன்னா அங்கே வந்து வேகமாக அது ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மைக்கேல்சன் மார்லி மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒளியுடைய வேகம் கான்ஸ்டன்ட் மாறாது, எப்பயுமே நிலையான வேகத்தில் போகக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதால ஸ்பேஸில் அப்போ வந்து அந்த ஒரு வினாடியில் அந்த ஒளி அதிக தூரம் பயணம் பண்ணிச்சு, அப்போ வந்து அந்த ஒளி ரொம்ப வேகமாக போயிருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒளி வேகமாகவும் போகாது கம்மியாகவும் போகாது, எப்பயுமே நிலையாக ஒரே வேகத்தில் போகன்றதால அதில் நம்ம கை வைக்க முடியாது. அப்போ அதில் கை வைக்க முடியலனா வேறு எதில் கை வைக்க முடியும்னா டைமில் தான் கை வைக்க முடியும். அதனால் பூமியோட ஸ்பேஸில் அதிக தூரம் ஒளி போனதுக்கு காரணம் அங்கே வந்து டைம் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டைம் டைலேஷன் கான்செப்ட்.
அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தர் வேகமாக பயணம் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு காலம் அவருக்கு ஸ்லோவாக இருக்கும். த ஃபாஸ்டர் யூ ட்ராவல் த ஸ்லோவர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். என்னுடைய டைம் ட்ராவல் எக்ஸாம்பிள்ஸில் வந்து இந்த ட்ரெட்மில் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து அது சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு ட்ரெட்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பெல்ட்டில் வந்து 1, 2, 3 ஒரு கூடா போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் நடக்கும்பொழுது 1, 2, 3 அந்த ஒவ்வொரு வரி மேலே கால் வச்சு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ என்னாவது 1, 2, 3 அப்புறம் நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணுறீங்க. கீழே அந்த பெல்ட் ஓடிட்டே தான் இருக்கும். கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா 7 இறங்கிறீங்க. 7, 8, 9 மறுபடியும் கண்டினியூ பண்ணுறீங்க. இதுதான் டைம் ட்ராவல். இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் 1, 2, 3 இந்த பூமி வந்து ஒரு வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு டைம் காலம் போயிட்டு இருக்கு. நீங்கள் 3 அப்புறம் நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணி நீங்கள் ஸ்பேஸ்க்கு போயிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கீங்கன்னா அங்கே ஒரு காலம் இருக்கும். அதாவது நீங்கள் மேலே போகும்போது உங்களுக்கு டைமில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் திரும்ப கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா 7, 8, 9 திரும்ப கண்டினியூ பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரெட்மில்ல 3 நம்பர்லேருந்து ஜம்ப் பண்ணி கீழே 7 நம்பரில் இறங்குறீங்க இல்லையா, அதில் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுதான் டைம் ட்ராவல் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் 3லேருந்து 7 டேரெக்டாக டைம் ட்ராவல் பண்ணிட்டீங்க ஃபார்வர்டில் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன ஆகுனா ஸ்பேஸ் ஷிப்பில் நீங்கள் வேகமாக போகும்போது கீழே பூமியில் இருக்கவங்களுக்கு டைம் ஃபாஸ்ட்டாக போகும், உங்களுக்கு டைம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் தெரியாது, நார்மலாக தான் இருப்பீங்க. ஆனால் பூமிக்கு வந்து பார்க்கும்பொழுது இங்கே டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்கும். ஓகே, ஃபிசிக்கலாக லைட் பார்ட்டிகல் ஃபோட்டான் இதெல்லாம் ஓகே, பட் எனக்கு எப்படி ஸ்லோவாக ஃபீல் ஆகுது, எனக்கு எப்படி பயாலஜிக்கலாக உடம்புல இந்த சேஞ்ச் ஏற்படுதுன்னா எஸ் டைம் டைலேஷன் உங்களுடைய பயாலஜிக்கல் கிளாக்கையே மாற்றி உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸை கூட ஸ்லோ பண்ணுது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஐன்ஸ்டீன் உட்காந்து ஏதோ பேப்பரில் இதெல்லாம் எழுதிட்டு போயிட்டார் திரட்டிக்கலாம், பட் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இப்போ கிடையாது, 1971 கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னே ஹாஃப்லி கிட்டிங் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. ஹாஃப்லிங்கிறவரும் கீட்டிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை நிரூபிச்சாங்க. சிசிஎம் அட்டாமிக் கிளாக், உலகிலேயே டைமை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணக்கூடிய கிளாக்ஸ். இதை வந்து சிங்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஃப்ளைட்டு வந்து ஈஸ்ட் வச்சா போகுது, இன்னொரு ஃப்ளைட்டு வந்து வெஸ்ட் வச்சா போகுது, ஒன்று வந்து ஸ்டேஷனரியாக பூமியில் இங்கே லேபில் இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லா கிளாக்ஸையும் இங்கேருந்து பூமியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ பூமியை வந்து சுற்றி வரப்போது இந்த கிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஜெட் ஃப்ளைட்டில் ரொம்ப வேகமாக பூமியோடைய மத்திய பகுதியில் ஒன்று வந்து ஈஸ்ட் பக்கமாக இன்னொன்று வெஸ்ட் பக்கமாகவும் சுற்றிட்டு திரும்ப அதே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டு இந்த லேபில் இருக்கிற அந்த அட்டாமிக்ளோட இந்த ரெண்டு ஃப்ளைட்டில் பறந்து அட்டாமிக் கிளாக்ஸை வந்து சிங்க் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி சிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு வினாடிக்கும் கம்மியாக மைக்ரோ செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தேவைப்படி எந்த அளவுக்கு டைம் டைலேஷன் இருக்கும்னு இவங்க கால்குலேட் பண்ணாங்களோ ஏறத்தாழ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு டைம் டைலேஷன் வந்து இருக்கிறது அந்த கிளாக் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அட்டாமிக் கிளாக்கை ஃப்ளைட்டில் கொண்டு போனாங்களையா, அதுக்காகவும் டிக்கெட் எடுத்தாங்களாம். மிஸ்டர் கிளாக் அப்படிங்கிற நேமில் அதுக்கும் டிக்கெட் எடுக்கப்பட்டது. எஸ் டைம் ட்ராவலுங்கிறது நிரூபிக்கப்பட்டது. ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஃப்ளைட்ஸில் அட்டாமிக் கிளாக் வச்சு எந்த அளவுக்கு வேகமாக நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு டைம் ஸ்லோவ் ஆகுது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. ரஷ்யன் காஸ்மோனட், நம்ம எப்படி அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட்னு சொல்கிறோமோ ரஷ்யாவில் வந்து காஸ்மோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. செர்கே கிரிகனோவ் அப்படிங்கிறவர் தான் கிட்டத்தட்ட 803 நாட்கள் விண்வெளியில், அதனால் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டைலேஷன் படி அதிகமாக டைம் ட்ராவல் பண்ணவர். எவ்வளோ டைம் ட்ராவல்னா 0.02 seconds வந்து அவர் ஃபார்வர்டில் போயிருக்கார் ஃபியூச்சருக்கு. இது சம்மந்தமாக ஃபேமஸான ட்வின் பேரடாக்ஸ் அப்படின்னு இருக்குது. ரெண்டு ட்வின் இருக்காங்கன்னா ஒரே வயசில் ஒரே ஏஜில் பிறந்த ரெண்டு ட்வின்ஸ் வந்து ஒருத்தர் பூமியிலும் இன்னொருத்தர் ஸ்பேஸ் கிராஃப்டில் வேகமாக வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப வரார் அப்படின்னா பூமியில் இருந்தவரை விட ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணவருக்கு வயசு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கம்மியான அளவு தான், பட் ப்ரூவன் ட்ரூத். டைம் டைலேஷன் கான்செப்ட் படி கிராவிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல டைம் ஸ்லோ ஆகும், எந்த அளவுக்கு கிராவிட்டி விட்டு நீங்கள் எட்ட விலகிருக்கீங்களோ அங்கே டைம் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதை தான் ஃபிக்ஷனலாக இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் காமிச்சிருப்பாங்க. பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு கிரகம் இருக்கும், அந்த கிரகத்துக்கு இவங்க போகும்பொழுது அந்த கிரகத்தில் 1 hour அப்படிங்கிறது நம்ம பூமியில் 7 வருடங்கள் ஓடி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு அங்கே டைம் ஸ்லோவாக இருக்கும். அது சயின்ஸ் ஃபிக்ஷனலாக இருந்தாலும் அது ஒரு உண்மை இருக்குது. இதே கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா இமயமலையில் மேலே வாழ்கிறவங்களுக்கும் கடல் மட்டத்தில் கீழே வாழ்கிறவங்களுக்கும் பார்த்திங்கனாலே இந்த டைம் டைலேஷன் இருக்கும். அதாவது 0.003 seconds பார்த்திங்கன்னா மேலே இருக்கவங்க ஃபாஸ்ட்டாகவும் பூமியில் இருக்கவங்களுக்கு ஸ்லோவாகவும் இருக்கும். அவ்வளோ ஏங்க, ஒரு 15-20 மாடி கட்டணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் டாப் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்குமே டைம் டைலேஷன் இருக்கும். பட் ரொம்ப கம்மியான அளவில் 0.0001 seconds பார்த்தீங்கன்னா இந்த டைம் டைலேஷன் இருக்கும். அப்படி பார்த்தா அவர் ஹெட் இஸ் ஓல்டர் தான் அவர் ஃபீட். இதை ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்துகிற ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸில் கூட பார்க்கலாம். அதாவது நம்ம வச்சிருக்க டைம், பழைய ஃபோன் மாடல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம டேட் டைம்லாம் வந்து மேனுவலாக செட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டேட்டா இருக்கிற மாதிரியான ஃபோனில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டேட் டைம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இது காரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 GPS சேட்டலைட்ஸ் வந்து நம்ம பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. இது வந்து நம்மளுடைய லொக்கேஷன்லேருந்து டைம்லேருந்து எல்லாத்தையும் அக்யூரேசியாக வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒன்று மெயின்டைன் பண்ணும். கிட்டத்தட்ட பூமியிலேருந்து 20,000 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்கு 14,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த சேட்டலைட் சுற்றிட்டு இருக்கு. அப்போ இந்த சேட்டலைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இது நம்ம பூமியிலேருந்து ஃபோன்லேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது அதோடைய பொசிஷனை வச்சு எவ்வளோ தூரத்தில் நம்ம இருக்குங்கிறத வச்சு தான் ஒரு லொக்கேஷன் அப்படிங்கிறது மேப் பண்ணப்படுது. இந்த ஜிபிஎஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். பட் இந்த சேட்டலைட்ஸ் பூமியை விட்டு ரொம்ப விலகி 20,000 கிலோமீட்டர் தூரம் தொலைவில் இருக்கிறதால இங்கே பூமியில் இருக்கிற கிராவிட்டியும் அங்கே கிராவிட்டி கம்மியாக இருக்கிறதால இந்த டைம் டைலேஷனே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும்.
ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 38 மைக்ரோ செகண்ட்ஸ் பூமிக்கும் இந்த சேட்டலைட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ டெய்லி டெய்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ரிலேட்டிவிட்டி தேடிப்படி அந்த 38 மைக்ரோ செகண்ட்ஸை வந்து டேலி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் டேலி பண்ணலனா கூட கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அளவுக்கு ஜிபிஎஸ் சிஸ்டத்தில் வந்து எரர் காட்டும். ஏற்கனவே கூகுள் மேப்ஸில் நிறைய பக்ஸ் இருக்குது. அப்போ இந்த டைம் டைலேஷன் பக்லாம் ஆட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வேறு எங்கேயாவது கொண்டு போய் காட்டும். இந்த அட்டாமிக் கிளாக் அப்புறம் இந்த ஜிபிஎஸ் இதை தாண்டி பார்த்திங்கன்னா, பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸில் அடிக்கடி இந்த டைம் டைலேஷனுங்கிறது சோதிக்கப்பட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா, மூவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டிக்கல் லெவலில் நார்மலாக அதோடைய லைஃப் பார்த்திங்கன்னா 2.2 மைக்ரோ செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அதிக வேகத்தில் இந்த மூவான்ஸ் உந்தப்படும் போது 2.2 மைக்ரோ செகண்ட்ஸ்லேருந்து 7 மைக்ரோ செகண்ட்ஸ் வரைக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகிறத பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் அது வேகமாக பயணம் பண்ணதால் அதோடைய டைம் டிலே ஆகி அதோடய லைஃப் அதிகமாகிருக்கு. அப்போ டைம் ட்ராவல் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. பட் நாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நம்மளால் ஃபார்வர்ட் ஃபியூச்சர்லாம் போக முடியும்னு இல்லாமல், ஒரு வினாடிக்கும் கம்மியாக தான் இது வரைக்கும் நம்ம போயிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் பட் ஃபியூச்சருக்கு போயிருக்கும், பாசிபிள் இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கோம். இப்படி ஃபியூச்சருக்கு போகிறது தான் நிரூபிக்கப்பட்டிருக்கே தவிர, பாஸ்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்படவே இல்லை. அது பாசிபிளே இல்லைன்னு நிறைய ஃபிசிஸ்ட் நம்புறாங்க, இன்க்ளூடிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஃபியூச்சரில் யாராவது டைம் ட்ராவல் பண்ணியிருந்தால் அவங்க பாஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்களா அப்படின்ட்டு ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல இந்த டைம் ட்ராவலரை வெல்கம் பண்ணுற மாதிரி, வெல்கமிங் த ஃபியூச்சர் டைம் ட்ராவலர்ன்ற மாதிரி நிறைய ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க. பர்ஸ்ட் டெஸ்டினேஷன் டே எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் ட்ராவலர் கன்வென்ஷன் அப்படின்லாம் நிறைய நடத்துவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஃபியூச்சரில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி இது பண்ணியிருந்தால் ஃபியூச்சர்லேருந்து யாராவது டைம் ட்ராவல் வர்றவங்களுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும், வந்து நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு வருவாங்கன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். இவ்வளையே ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே வந்து பார்ட்டி கொடுத்துருக்கிறார். June 8, 2009 ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்படி ஒரு பெரிய பார்ட்டி கண்டக்ட் பண்ணார். அவர் மட்டும் ரகசியமாக இருந்தார், ஒரு ரூமில் காலிலிருந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ணார். யாராவது ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவலர் கரெக்டாக இந்த டேட்டுக்கு இங்கே வரணும், அவங்களுக்கு எந்த ஒரு இன்வைட்டும் தேவையில்லை, ஏன்னா ஈவெண்ட் முடிச்சோடனே மறுநாள் வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க போகிறார். அதில் இவர் ஒரு பெரிய பார்ட்டிக்கான எல்லா ஆயத்தங்களும் செஞ்சு நான் வெயிட் பண்ணேன், எந்த ஒரு டைம் ட்ராவலும் வரலை அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாரு, ப்ரெஸ்ஸில் போச்சு, இது பெரிய செய்தியாச்சு. இப்போ இந்த செய்தி வந்து நீங்கள் நம்ம வீடியோ வழியாக கூட யாராவது டைம் ட்ராவல் பார்த்தாலோ இல்லை யாராவது ஃபியூச்சரில் தெரிஞ்சிட்டவங்க, ஓ அப்படி கொடுத்துருக்காரா, அப்போ June 28, 2009 நம்ம ட்ராவல் பண்ணி அவரை போய் மீட் பண்ணலான்னு யாரும் போயிருப்பாங்க இல்லையா, அப்படி யாரும் போகலை. ஸோ கண்டிப்பாக டைம் ட்ராவல் பாஸ்ட்டில் முடியாது அப்படின்னு அவர் நிரூபித்தார். மிஞ்சி மிஞ்சி போனால் பாஸ்ட்டை நீங்கள் லைவாக பார்க்குறதுக்கு ஒரே வழி என்னன்னா, வானத்தை பாருங்கள். நட்சத்திரங்கள் எல்லாமே அங்கேருந்து அந்த ஒளி பல ஆயிரம் ஒளியாண்டுகள் கடந்து நம்மளை வந்து சேருது. நீங்கள் பார்க்குற எல்லா நட்சத்திரங்களும் பழசு, அதை லைவாக பார்க்கல, அதோடைய பழைய ஒளி இப்போ தான் நம்மளை வந்து சேருது. இதன் மூலமாக நம்ம பாஸ்ட்டை லைவாக பார்த்துட்ருக்கோம். இதுவும் கைண்ட் ஆஃப் டைம் ட்ராவல் தான். இவ்வளோ தூரம் சொன்ன எல்லா விஷயத்துக்கான சோர்ஸை வந்து கீழே யூடியூப் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.